பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேனட் ஏரியல் வெஹிக்கல். பாமக தரப்புல இருந்து இது பண்ணும்போது நம்ம திமுக இதுக்கும் குறை சொல்ல முடியுமா? எல்லாரும் அதை விரும்புறாங்க, அப்புறம் அது நடக்குது. சரி, நடத்துங்க. அப்போ நீங்கள் இந்த புரோட்டோக்கால், இந்த சட்டம் ஒழுங்கு இதையெல்லாம் மீறி நீங்கள் போராடும் போது நானும் தான் போகிறேன்னே கருப்புக்குடி காட்டு கோபாக் இன்னைக்கு வெல்கம் முடிங்கிறீங்க. இப்போ இப்போ விருந்தாளிங்கிறீங்க, பங்காளிங்கிறீங்க, அப்புறம் கூட்டாளிம்பிங்க. வாக்கு செலுத்தின நாங்கள் மக்கள் ஏமாளியாக இருக்கோம். முகநூலில் எழுதக்கூடாதுங்க புரோட்டோக்கால்னா இது புரோட்டோக்காலா இல்லையா? அந்த கேள்வி வருமா இல்லையா? உடனே இரவோட இரவா நீதிமன்றத்துக்கு போய் நீதிபதி சொல்கிறார், நீங்கள் பிரதமர் குடியரசுல உரிய மரியாதை செய்யணும்ட்டு. இது கூட தெரியாத மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற கருத்து ஆனா அதையும் மீறி பாஜகவினர் போய் வெளியில போயிட்டு கையில இருந்து போஸ்டர் எடுத்து நம்பி நீங்க ஓட்டல இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கிறது நீங்க எங்க நீங்க குக்கு போட்டுறீங்க உங்க கட்சி கொடியா இருக்குது மத்த கட்சி கொடி இருக்குது என் கட்சி கொடி இல்லைன்னா என் பிள்ளைய போய் உண்டத்தான் தம்பி செய்வான் இது என்ன இப்படி பேசுறீங்க உங்களுக்கு உங்க கட்சி உங்க கட்சி தலைவர் முக்கியம்னா எனக்கு என் கட்சி தலைவர் முக்கியம் தான் தம்பி இருக்கும் அவர் எச்சரிக்கையில
நீங்கள் லட்சக்கணக்கான துப்பாக்கி கடந்து போன வேணான்னு ஒரு ஒரு பரிதாபம். அவர் எச்சரித்து என்ன செய்யப்படுறது? உலக புகழ் பெற்ற கடற்கரை, தமிழனுடைய கடற்கரை, இந்த நாட்டு மக்களின் கடற்கரை, அதை உங்க குடும்ப சொத்து மாதிரி ஜெயலலிதா புதைக்கிறது, எம்ஜிஆர் புதைக்கிறது, அவர் சத்தா புதைக்கிறது, என்ன நீங்க உலக புகழ் பெற்ற கடற்கரையை போய் புதவழியா மாத்திக்கிட்டே போவீங்க? அப்ப நாடு கடல்ல போய் பேனா வைப்பீங்க? யார் காசுல வைக்கிறீங்க? இதுல யார் இது? ஒரு சின்ன நாடுகளோட மேடினா இருக்கு, சிங்கப்பூர், ஜப்பான், இப்ப எல்லா நாடுகளும் மேடினா இருக்கும்போது ஏன் நாடு மட்டும் ஏன் மேக்கினா இருக்கு? அந்த பொருளாதார கொள்கையை நான் வெறுக்கிறேன். தமிழுக்காக செஞ்சாரு, தமிழுக்காக, தமிழ் தான் அவங்களுக்கு பிச்சை போட்டு வாழ வச்சிருக்கு, ஆள வச்சிருக்கு, எதையாவது பிச்சை நாங்க தமிழுக்காக செஞ்சோம். இப்ப என்ன சீரிய? விடநேர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம கூட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இருக்காங்க. தற்கால அரசியல் சூழலை ஒட்டி அவங்க கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். அரசியல் வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கட்சி வேலைகள் நல்லா போயிட்டு இருக்கு. முன்னை விட கொஞ்சம் இன்னும் கூடுதலா வேலை செய்யணும். சமீபத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் பிரமதேயத்தில் நடந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மேடையிலேருந்து இறங்கி போன ஒரு வீடியோலாம் வந்தது. என்ன நடந்தது அங்கே சொல்ல? தேவையற்று உருவாக்கப்பட்ட ஒன்று அது. வந்து நம்ம அங்கே கூட்டம் போடும்போது கொடியேற்றக்கூடாதுன்னு ஒரு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம காவல் அதிகாரிகிட்ட சொல்கிறோம், அந்த டிஎஸ்பி செந்தில்குமார் நம்ம பிள்ளை பேச சொல்கிறாங்க. அப்போ அவங்க அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் நமக்கு சொன்னது தான், போய் பேசும்போது சரி பண்ணிக்கிறேங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அது அவங்க தகராறு பண்ணும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அது பண் காவலர்களை வச்சு தடுத்துருக்கலாம். அது அது அந்த சத்தம் போட்ட அஞ்சாறு பேரை கைது பண்ணி அந்த தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தவங்களை கைது பண்ணி கொஞ்சம் ஒரு இடத்துல வச்சு கூட்ட முடிஞ்சோன்னு விட்டுருந்தா பிரச்சனை இருக்காது. அது அவர் விரும்பிட்டார். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிஎஸ்பி செந்தில்குமார் தான். ஓ, அப்பா நமக்கு என்ன வந்து கோபத்தில் வந்து ஒன்றுமே செய்யாமல் சும்மா வேடிக்கை பெற்றே இருக்காங்க. அவங்க சத்தம் தகராறு பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓ சரி. அது இப்போ நம்ம பசங்க அதில் என்னென்னா நமக்கு அது கண்டுக்கொள்ளாமல் பேசலாம்னா இவங்க ஏதோ சத்தம் வருதுன்னு திரும்பி திரும்பி பார்க்குறது எந்திரிக்கிறதுல ஒரு அது யாருக்குமே இடையூறாதான இருக்கும். அது அவர் விரும்பி அதை விரும்புகிறார். அந்த மாதிரி ஒரு சூழல் வரணும்னு தான் அது விரும்புகிறாங்க. சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் விரும்புறாங்க. அவங்க விரும்பியது அங்க நடக்குது. சரி, நம்ம அதுல இருந்து நம்ம பிள்ளைகளை கட்டுப்படுத்தி சரி உட்காருங்க பாத்துக்கிறோம் பேச வாங்க அப்படின்னு. அதுதான் அது அது வந்து அவசியமற்றது. இதெல்லாம் நம்மளை அந்த இடத்துல இருந்து நம்மளை பேசக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப இது அவசியமற்றது. இல்ல, ஆனா அப்படி சொல்றது வந்து பாமக தரப்புல இருந்து தானே சொல்லப்பட்டதா? செய்திகள் வந்தது சமீபத்துல கூட இல்ல, அப்படிதான் எனக்கும் சொன்னாங்க. அது பாமகவுக்கு வந்து நம்ம எந்த காலத்துலயும் நம்ம ஐயாவையோ பாமகவையோ விட்டு கொடுத்ததும் இல்லை, எடுத்து பேசினதும் அவங்க அவருக்கே தெரியும், அவங்களுக்கே தெரியும். அப்படி இருந்து இது அவசியமற்றதுன்னு தான் என்னுடைய இது. ஆனா நான் வந்து உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு எதிரியா என்ன? அது இல்ல, அது வந்து நம்ம எதிர்க்க வேண்டிய எதிரி எங்கேயும் இருக்கும்போது நமக்குள்ள இது தேவையில்லைன்னு தான் நம்ம தவிர்த்துட்டு கடந்து போக நினைக்கிறோம். எப்பவுமே நம்ம ஐயா மேல பெரிய மதிப்பு வச்சிருக்கோம். ஐயா மருத்துவர், ஐயா மேல அன்புமணியா மேல எனக்கு ரொம்ப குடும்ப அளவுலேயே நம்ம ஒவ்வொரு நிகழ்வுலையும் நம்ம பங்கேற்றிருக்கிறேன், இது பண்ணியிருக்கேன். தொடக்கத்துல பத்து ஏழு எட்டு ஆண்டுகள் ஐயா கூட தான் நம்ம பயணிச்சோம். விடுதலை சிறுத்தைகள் இதோட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துல எல்லாம் நம்ம கூட இருந்து பயணிச்சோம். அதுல இது அவசியமற்றது.
ஒருவேளை பாமக கூட என்னை எதிரியா கருதலாம். நான் ஒருபோதும் பாமகவை இல்ல, அதுதான் நான் எதிரியா கருத போறதும் இல்ல. ஐயா மேல வச்சிருக்கிற மதிப்போ, ஐயா அன்புமணி மேல வச்சிருக்க மதிப்போ அன்போ வந்து குறைய போறது. கட்சி நிலைப்பாடு அதுல ஒண்ணு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இப்ப நீங்களே சொல்லும் போது இதுக்கு வந்து பாமக தரப்புல இருந்து கூட காரணம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க. ஆனா இல்ல, அவ இப்ப அப்ப இருந்த பிரச்சனை பண்றது கட்சிக்காரப்பிள்ளை பாமக தான பிரச்சனை பண்ணிட்டு அங்க இருக்கிற திமுக எம்எல்ஏ வந்து ஜோதி, அவரு அவரு அதே சமூகமா இருக்காரு. அவர் வந்து அவங்க கட்சி நேரடியா ஏறாங்கன்னா பிரச்சனைனு கூட அந்த பிள்ளைகளை தூண்டி விட்டுருக்கலாம். ஆமா, இப்படி ஒரு கருத்தும் சொல்லப்படுது. அதாவது பாமக தரப்புல இருந்து இது பண்ணும்போது நம்ம திமுக இதுக்கும் குறை சொல்ல முடியுமா? திமுக தரப்பினர் தான் அதுக்கு பின்னால இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் அதை விரும்புறாங்க. அப்புறம் அது நடக்குது, சரி நடத்துங்கன்ட்டு நம்ம அமைதியா தான் இருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப சமீபத்துல வந்து திரு இந்த செஸ் ஒலிம்பியாட் இதுல வந்து பிரதமரோட படம் போடல அப்படின்ற மாதிரி நம்ம தமிழரோட பண்பாடு வர வச்சுட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பெரும்பாலான விளம்பரங்கள்ல, பெரும்பாலான உள்ள அரங்குகளுக்குள்ள கூட பிரதமரோட படம் இடம்பெற்றிருந்தது. ஆனா வந்து குறிப்பிட்ட சில இடங்கள்ல தான் தவிர்த்து இருந்தாங்க. ஆனா பாஜகவினர் அதுல போய் வந்து ஒரு போஸ்ட் ஓட்டுறதோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சாங்க. ஆனா நீங்க வந்து பிரதமரோட படம் போடாததை கண்டிச்சிருந்தீங்க, அது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அதை எப்படி எடுத்துக்கிறா? நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடின்ட்டு கருப்பு சட்டை போட்டு கருப்பு கொடியை கட்டி நீங்க பேசுனீங்க. ஆட்சியில இருக்கும்போது, அதிகாரத்தில் இருக்கும்போது புரோட்டோகால்ங்கிறீங்க. அதே புரோட்டோகால் தான் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருக்கோம். அப்ப நீங்க இந்த புரோட்டோகால், இந்த சட்டம் ஒழுங்கு இதையெல்லாம் மீறி நீங்க போராடும் போது நானும் தான் போறேன்னே கருப்பு கொடி காட்டு கோபேக். இன்னைக்கு வெல்கம் மோடிங்கிறீங்க, இப்ப விருந்தாளிங்கிறீங்க, பங்காளிங்கிறீங்க, அப்புறம் கூட்டாளிம்பீங்க. வாக்கு செலுத்தின நாங்க மக்கள் ஏமாளியா இருப்போம், அதான் நடக்குது. இதுல என்ன கேள்வி எழுதுனா, இந்த பிரதமர் வருகையை ஒட்டி ஜங்கர் ஜெய்வால் இருக்கார்ல, அவர் என்ன செய்யறாரு? இந்த மாதிரி முகநூல்ல பிரதமரை விமர்சிச்சு எழுதுனா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றார். அதுக்கு நான் மட்டும்தான், நான் எது தறிக்க விட்டுருந்தேன் பார்த்துருப்பீங்க. அப்ப விமர்சிக்கவே கூடாது அப்படின்னா இப்படி, இது எப்படி? அப்ப நீங்க விமர்சிக்கிற அளவுக்கு ஏதோ சிக்கல் இருக்கு. அப்ப விமர்சிச்சிருவாங்களோன்னு நடுங்கிறீங்க. ஒரு நேர்மையாளனுக்கு எந்த பயம் தேவையில்லையே. இப்ப நாங்க விமர்சிக்க, மக்கள் விமர்சிக்க கூடாத அளவுக்கு நீங்க ஆட்சி செய்து செயல்பட்டு இருந்தீங்கன்னா மக்கள் வரவேற்க போறாங்க, வரவேற்று அதே செய்தியை பதிவிட போறாங்க. அப்போ அதுக்கு பதில் சொல்றாரு அதே கமிஷனர், சொல்றாரு இது புரோட்டோகால்ங்கிறாரு. இதுவே புரோட்டோகால்னா நீங்க போய் தானே அவரை கூப்பிட்டீங்க, அவர் வரேன்னு இல்லையே. சதுரங்க விளையாட்டுக்கு நான் வந்து தொடங்கி வைக்கிறேன்னு பிரதமர் ஒண்ணு கேட்கலையே. நீங்க தான் போய் அழைப்புதல் கொடுத்து கூப்பிட்டுருக்கீங்க. கூப்பிட்டீங்கன்னா பகையாளியா இருந்தாலும் பண்பாட்டோட நடத்தி அனுப்பிடுறது. அதுதான் தமிழன் மரபு, தமிழ் இனத்தின் மரபு. நீங்க அதை செய்யாம இது ஒரு பிரச்சனையாகிறீங்க பாருங்க. பல்லாயிரக்கணக்கான பதாகையில அவங்க திருப்பி திருப்பி அடிச்சு ஓட்டிருக்காங்க. இது இந்த பிரச்சனையை வந்து இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள், இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற மாநிலங்கள், உலக நாடுகள் எல்லாமே கவனிக்குது. ஏன்னா உலக போட்டியது. அப்ப இது என்ன, ஒரு ஒரு எப்படி இருக்குது பாருங்க, ஒரு சிறுவளத்தனமான ஒரு செயலா இருக்குது பாருங்க. கூப்பிட்டுட்டீங்க அப்புறம் அவர் போட்டு போக வேண்டியதானே. என்ன மாதிரி நிர்வாகம்? முகநூலில் எழுதக்கூடாதுங்க புரோட்டோக்கால்னா இது புரோட்டோக்காலா இல்லையா? அந்த கேள்வி வருமா இல்லையா? உடனே இரவோட இரவா நீதிமன்றத்துக்கு போய் நீதிபதி சொல்றார், நீங்க பிரதமர் குடியரசுக்கு உரிய மரியாதை செய்யணும்ட்டு. இது கூட தெரியாத ஆட்சியாளர்களா நீங்க? இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட நிர்வாகமா? அதை செஞ்சுட்டு போனா அது சத்தம் போடாம முடிஞ்சு போயிருக்கும். இல்ல அவ்வளவு நீங்க எதுக்குன்னா சந்திர சேர்ற மாதிரி, அவர் தெலுங்கானாக்குள்ள வரும்போது அவர் பெங்களூருக்கு போன மாதிரி, மம்தா பானர்ஜி அந்த நிகழ்ச்சிக்கே போகாத மாதிரி நீங்க அவரை தவிர்த்துட்டு நடத்த வேண்டியதானே. நீங்க தான் நலத்திட்டத்தை திறந்து வைக்க தொடங்கி வைக்க வாங்கங்கிறீங்க, நீங்க தான் விளையாட்டை திறந்து தொடங்கி வைக்க வாங்கங்கிறீங்க. கூப்பிட்டா உரிய மரியாதை கொடுங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். சரி, ஆனா இப்ப நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட், மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற கரெக்ட். ஆனா அதையும் மீறி பாஜக போய் வெளியில போயிட்டு கையில இருந்து போஸ்டர் தம்பி, நீங்க ஓட்டலாம். இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கிறேன் தம்பி, நீங்க எங்க நீங்க கூப்பிடுறீங்க, உங்க கட்சி கொடியா இருக்குது, மத்த கட்சி கொடி இருக்குது, என் கட்சி கொடி இல்லைன்னா என் பிள்ளைய உண்டதான் தம்பி செய்வான். இது என்ன எப்படி பேசுறீங்க? உங்களுக்கு உங்க கட்சி தலைவர் முக்கியம்னா எனக்கு என் கட்சி தலைவர் முக்கியம் தான் தம்பி இருக்கும். அதுக்காக தான் அவன் இருக்கான். என் தலைவனை சிறுமைப்படுத்துறதுக்கு நான் எப்படி தம்பி அனுமதிப்பேன்? அப்படிதானே நீங்க பாக்கணும். இப்ப நீங்க கூப்பிட்டு இதே முதல்வரை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிகழ்வுக்கு கூப்பிட்டு ஒரு அடையாளம் இல்லாம அவருக்கு ஒண்ணுமே போடாம இருந்தா நீங்க எப்படி பண்ணுவீங்க? இது அவர்கள் செய்தது அநாகரியமானது, அந்த செயல் நாகரிகமற்றதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க செஞ்சது அதை விட அநாகரியமானது, நாகரிகமற்றது. அது அமைதியா ஒரு பிரச்சனையும் இல்லாம நடத்தி முடிச்சுட்டு அனுப்பிச்சிருந்துருக்கலாம். அது எதுக்கு? அது மத்திய அரசு வந்து இப்ப அத்தியாவசிய பொருட்களின் விலையை ஏற்றிருக்காங்க. எல்லா தமிழக எம்பிக்கள் எல்லாம் பார்லிமெண்ட்ல வந்து பெரிய அளவுல போராட்டம் நடத்தினா நிர்மலா சீதாராமன் கூட பதில் கொடுத்தாங்க. நீங்க கூட அதை பத்தி பேசியிருந்தீங்க. நாம் தமிழர் அது தொடர்பா ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்ல போராட்டம் இல்ல, அது ஒரு கண்டன குரல் இந்த மாதிரி எதுவும் இன்னும் வரலையே? என்ன உடனே அறிக்கை கொடுத்தா அதை பத்தி பேசணும்ல? எனக்கு வந்து நாங்க ஒரு ஒரு வேற ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யும் போது அதுல ஊடகவியலாளர்கள் கேட்டுறாங்க, அதுலயே நம்ம பேசிடுறோம்.
ஆமாம். இப்போ திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் சமீபத்தில் வந்து அவங்க நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது வந்து ஒரு கடுமையான விவாதமாக மாறிச்சு. திரும்பவும் அவர் வந்து ஒரு எச்சரிக்கை விதத்தில் சொல்லியிருந்தார். அவர் எச்சரிக்கையெல்லாம் நான் நீங்கள் லட்சக்கணக்கான துப்பாக்கி கடந்து போனவன் நான். அவர் ஒரு பரிதாபம், அவர் எச்சரித்தா என்ன செய்ய போகிறாரு? இல்லை அவர் கட்சி ரீதியாக தானே எச்சரித்தா என்ன செய்ய போகிறாரு? என்ன செய்ய போகிறாரு? இல்லை நீங்கள் ஆனால் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொன்னது அப்படின்றது தவறு அந்த மாதிரிலாம் தம்பி அவர் பேசக்கூட தம்பி. கருணாநிதி அவர்களுக்கு கடலுக்குள்ளே பேனா வைக்கிறதே ஆதரிக்கிறியா எதிர்க்கிறியா? அதான் உன் நிலைப்படம் முதல்ல சொல்லணும். உலக புகழ் பெற்ற கடற்கரை, தமிழனுடைய கடற்கரை, இந்த நாட்டு மக்களின் கடற்கரை, அதை உங்கள் குடும்ப சொத்து மாதிரி ஜெயலலிதா புதைக்கிறது, எம்ஜிஆரை புதைக்கிறது, அவர் சத்தா புதைக்கிறது, என்ன நீங்கள் உலக புகழ் பெற்ற கடற்கரையை போய் புதவழியாக மாற்றிக்கிட்டே போவீங்க? அப்புறம் நாடு கடலில் போய் பேனா வைப்பீங்க, அப்புறம் இன்னொருத்தரையாக இருந்தால் அவருக்கு வைப்பீங்க. யார் காசில் வைக்கிறீங்க? இதில் யார் இது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை காமராஜர், விடுதலை போராட்ட வீரர், இல்லை கக்கன், இல்லை இந்த மாதிரியான தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன நினைவிடம் வச்சுருக்கீங்க? பாபு சிதம்பரனாருக்கு என்ன இடம் இருக்குது? எங்கே அடையாளம் இருக்குது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அவன் நாடு இல்லையா? அவனுக்கு இந்த ஒரு நிலத்தில் உரிமை இல்லையா? இதுதான் இந்த வவுசி துறைமுகம் சார்ந்து பேர் வச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக அரசாங்கம் வந்து செஞ்சுருக்காங்களே, காமராஜருக்கோ இல்லை வவுசி பேர்லேயோ சாலைகள் சுற்று அதிலே நாங்கள் நிறைவடைஞ்சிருக்கோம். எங்களுக்கு தெருதான் தம்பி, எங்களுக்கு தெருதான். உங்களுக்கு தான் நகர், கே கே நகர், அண்ணா நகர், ஜே ஜே நகர், எம்ஜிஆர் நகர். எங்களுக்கு வந்து என்ன தெரியும்ல, இந்த பன்னீர்செல்வம் சாலை, இந்த மாதிரி சாலை தான், வாவுசி தெரு, கக்கன் தெரு, இப்படிதான் இருக்கும். நகர் இல்லை தெரு இப்படித்தான் இருக்கும். அதான் இப்போ நீங்கள் இந்த பேனா விஷயம் சொன்னீங்க, அழகிரி கே எஸ் அழகிரி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி பேனா வேண்டாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களோட டிஎன்ஏ வந்து பரிசோதிக்கணும், அதை வந்து தடுக்கிறவங்களா அப்படின்ற மாதிரி பரிசோதிக்கணும், பரிசோதிக்கணும். பேனா வேணுங்கிறவன் யாராரோ அவன் டிஎன்ஏ தான் முதல்ல சோதிக்கணும். அவனுடைய அவங்க மரபணு கட்டாயம் சோதிக்கணும். ஏன்னா யார் இந்த இனத்திற்கு எதிரானவன், எதிரான சிந்தனை கொண்டவன், என்ன ஓட்டம் கொண்டவன் எனக்கு தெரியணும்ல. என் இனம் சாகும்போது எவன் ரயிச்சு கொண்டு இதை வந்து சகித்து கொண்டு இருந்தவன்லாம் யாருன்னு தெரிய வந்துடும். பேனாவை ஆதரிக்கிற மரபணு எடுத்தா அது தெரிஞ்சிடும்ல. இப்போ இந்த இனத்தின் உரிமை பறி போனது, நிலத்தின் வளம் பறி போனது, களவு போனது. இப்போ கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்ததுன்னு பேசுகிற கட்சி யாரு? காங்கிரஸ். அந்த கட்சியில் இருக்கிற தலைவனுடைய மரபணு எனக்கு எப்படி இருக்கும், எனக்கானது எப்படி இருக்கும், அதை யோசிக்கணும்ல. அதில் குறிப்பாக ஐயா அழகிரியுடைய மரபணு அவசியம் எடுக்கணும். மரபணு எடுங்க, எதிர்க்கிறவன் மரபணு எடுங்க, குறிப்பாக என்னோட மரபணு கூட எடுங்க. ஆனால் அதை ஆதரிக்கிறவன் மன அந்த மரபணு அவசியம் எடுங்க. இல்லை இப்போ வந்து நீங்கள் அந்த பேனா வைக்கிறது அப்படின்றது இன்னொரு இதுக்கு முடிவுக்கு வரல, கன்ஃபார்மாக வரல. இல்லை அப்போ வாய் முடிட்டு உள்ளேயா வெளியிலையா வரல? இல்லை வாய் முடித்தானே இருக்கணும். நாங்கள் உறுதியாக வைப்போம், வைக்கிற வைக்க வேண்டாம்ங்கிறவன் மரபணு இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எந்த மாதிரி அது? அது அவசியமற்றது தானே. அப்புறம் இல்லை ஒருவேளை அப்படி வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஒரு சூழலியல் சார்ந்து அதை எதிர்க்கிறீங்களா, இல்லை வந்து ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் அதை? ரெண்டும் தான். எதுக்கு கடலுக்குள்ளே போய்? அது 134 அடியான வள்ளுவரை விட ஒரு அடி இருக்குன்னு. சரி நான் வந்துட்டேன், 1333 அடி உயரம் வச்சுட்டேன், 1133 அடியை வச்சுட்டேன், என்ன பண்ணுவீங்க? அதுக்கு மேலே ஒரு அடி வைப்பீங்களா? ஏன் அதை திட்டமிட்டு மறக்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வேணும்னு தான் 134 அடின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வருது? என்ன நோக்கம் இருக்கும் அப்படி திருவள்ளுவரோட? யாரு கேக்குறது? ஆட்சி செய்யறதுக்கு கவனம் அதுலதானே இருக்கணும். நீங்க 10,000 பள்ளிக்கூடங்கள் வந்து அரசு பள்ளிக்கூடங்கள் இடிகிற நிலைமையில் இருக்குது, அதை அப்படின்னா அதை சீரமைக்கிறதுக்கு தானே நீங்க வேலை செய்யணும். நீங்களே தான் சொல்றீங்க, பள்ளி கல்வித்துறை அமைச்சரே சொல்றாரு. அப்ப அதை நோக்கி போகாம நீங்க இந்த மாதிரி வந்து 39 கோடியில சமாதி கட்டுவேன், 80 கோடி இல்லதுன்னா 39 கோடி சரியா 39 கோடி தான் செலவு அப்படின்னு அந்த இதை காட்டுவீங்களா? செலவு கணக்கு இல்லை 80 கோடி தான், அதுக்கு மேலே 1 பைசா செலவு பண்ணல அப்படின்னு காட்டுவீங்களா? சரி 180 கோடி ஆயிடுச்சுன்னா யார் கேட்க போகிறது? யார் காசு? இல்லை தமிழுக்காக நிறையா செஞ்சுருக்காரு பேசிட்டுருக்காரு. இல்லை இல்லை பொதுவாக அந்த மாதிரி சொல்ல இருப்பா, ஏதாவது பேசிட்டுருக்காது. இல்லை நீங்களுமே தமிழுக்காக அவர் செஞ்ச சில விஷயங்கள் வந்து விடுப்பா, அதுக்காக தான்ப்பா 4 முறை 5 முறை முதலமைச்சர் ஆகியிருக்கு. விடுப்பா, தமிழுக்காக செஞ்சார், தமிழுக்காக தமிழ் தான்ப்பா அவங்களுக்கு பிச்சை போட்டு வாழ வச்சிருக்கு, ஆள வச்சிருக்கு. இதையாவது பேச்சு நாங்கள் தமிழுக்காக செஞ்சோம். இப்போ என்ன சீரியே? அதாவது இப்போ இந்த கடந்த 1.5 வருஷம் ஆட்சியில் ஒரு திட்டங்கள் கூட மக்களுக்கு பயனுள்ள வகையில் இல்லை, இல்லை எதுவுமே செய்யலை அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியுமா? சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அது ஒரு சில விஷயத்தில் ஒரு விஷயம் சொல்லுங்கள். இல்லை இப்போ மகளிருக்கான பேருந்து இலவச விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. மகளிர் வந்து எங்களுக்கு வந்து இலவசமாக பேருந்து கொடுங்க அப்படின்னு கேட்கவே இல்லையே. இப்போ நீங்கள் ஈழத்தமிழர் மூலம் இப்போ நாங்கள் அதே மகளிர்கள் வந்து எங்களுக்கு வந்து கூட்டமாக இருந்துட்டு செவிலியர் பணி நிரந்தரம் கேட்டது, என் மருத்துவர்கள் வந்து நீங்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து அரசு இதை நிரந்தரமாக ஒப்பந்த குழு பணியாளர் இல்லாமல் ஆசிரியர்கள், பெண் ஆசிரிய பெருமக்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து போராடினது, அது வந்து வீதிக்கு வந்து போராடினாங்க. அதை கவனத்தில் எடுக்கவே இல்லை நீங்கள், அதை கவனத்தில் எடுக்கலையே. எந்த பெண்கள் வந்து எங்களுக்கு இலவசமாக பேருந்தில் பயணம் செய்ய எங்களுக்கு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்கன்னு யார் வீதியில் வந்து போராடினது?
எதை கேட்டு போராடுகிறோமோ அதை நிராகரிச்சுட்டு எதை நாங்கள் கேட்கலையோ அதை செய்கிறது எப்படி? நாங்கள் என்ன கேட்குறோம்? இலவச பேருந்தே வேணாம், நாங்கள் கட்டணம் மாணவர்களுக்கோ பெண்களுக்கோ வேண்டாம், ஆனால் கல்வி மருத்துவத்தை தரமாக கொடு, அதை இலவசமாக கொடு, உயர்ந்ததாக கொடு. இப்போ நீங்கள் இலவசமாக கல்வியை தராமல் நீங்கள் பேருந்து கட்டணம் பஸ் பாஸ் ஃப்ரீ அப்படின்னு கொடுக்குறீங்க, அங்கே போய் நான் பல லட்சம் கட்டி படிக்க வேண்டியது இருக்குது. அதை தரமாக உயர்ந்ததாக தரமாக சரியாக சமமாக இலவசமாக நீ கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேருந்து கட்டணத்தை நான் எடுத்து போய் படிச்சிடறேன்றேன். அதான் அந்த பெண்களுக்கான உயர்கல்விக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, அந்த திட்டத்தை நீங்கள் போய் பார்க்கணும். இதெல்லாமே தம்பி மீனுக்கு போடுற ஒரு தூண்டில மாற்ற புழு தானே இது. நீங்க எந்த பெண்கள் வந்து இப்ப போறாங்க வச்சாங்க, நீங்க 1000 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணாதப்ப 1000 ரூபாய் சரி, அதுல இழக்கிற பிறகு என்ன பண்ணுவீங்க? பணத்தை எப்படி ஈட்டுவீங்க? ஏற்கனவே 6,00,000 கோடி போய் கடன் கட்டிட்டீங்க. இதுல இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வெற்று கவர்ச்சியா ஏமாத்தி மக்களை செய்யறதா இல்லையா? 1000 ரூபாய் அப்படின்னா அந்த குடும்ப தலைவனுக்கு, அவந்த குடும்பத்தை நடத்துகிற அப்பாவுக்கு, அல்லது குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிக்கோ இந்த 1000 ரூபாய் ஈட்டி கொள்கிற என்ன சொல்கிறது வேலை வாய்ப்பு அவனுக்கான, அவனே அது செய்து கொள்வது. பிறகு ஒரு மாவு அரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற எந்திரம், ஒரு மின் விசிறி, ஒரு தொலைக்காட்சி பெட்டி, வீட்டுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருளை வாங்கி கொள்கிற அளவுக்கு கூட வருவாய்ப்பு இருக்கம் இல்லை, வாழ்க்கை தரம் உயரலை, அவனுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அது எப்படி ஆட்சின்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அதை அவங்க கிட்ட படிப்படியா தானே போக முடியும். எத்தனை ஆண்டுகளுக்கு இல்ல, அதாவது ஏற்கனவே இருந்ததை விட இப்ப ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து. போன வாட்டி மாவரைக்கிற எந்திரம் வாங்கினேன், இந்த வாட்டி தேர்தல் வரும்போது மசாலா அரைக்கிற எந்திரத்துக்கு கையேந்தி நிக்கிறேன். அதுபடி தானே நீங்க பார்க்கணும். ரொம்ப அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையிலேயே இந்த மக்களை எத்தனை ஆண்டுகளா, அரை நூற்றாண்டுகளுக்கு மேல இருத்தி வச்சிருக்கிறீங்க. அதுதான் இங்க இருக்கிற கொடுமை. போன தடவை நீங்கள் வந்து இலவசம் பெற்றேன், இந்த வாட்டி நான் வளர்ந்துட்டேன், அதனால் எனக்கு தேவையில்லை, வேறு யாருக்காவது கொடுங்கன்னு சொல்கிற ஏதாவது ஒரு எங்கேயாவது ஒரு ஒரு மக்களை அல்லது ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க? இல்லை, வாங்கிக்கிறாங்க. ஆ, அதனால் இது எப்படிப்பட்ட ஆபத்தான போக்கு அப்படின்னா, நீங்கள் இலவசம் கொடுத்துறீங்க, உழைக்காமல் இருக்க வச்சுருங்க, அதுக்கப்புறம் உழைப்பிலிருந்து வெளியே தெரியுங்க, 100 நாள் வேலை திட்டங்கிறீங்க. 100 நாள் வேலை திட்டத்தினால உங்களுக்கு நல்லா தெரியும், உயிர் தொழிலாக இருக்கிற வேளாண்மை வந்து நமக்கு பாலாயிருதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. அதை நம்ம பல தடவை சொல்கிறோம், நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக அதை செய்யுங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நீங்கள் 300 ரூபா கொடுக்குறீங்களா இல்லை 200 ரூபா கொடுக்குறீங்களா? அப்போ நீங்கள் வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் போட்டால் பயிர் விளையாது, அக்களத்தில் நிலத்தில் இறங்கி உழைக்க ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அங்கே வேளாண்மைக்கு போகணும். பட்ஜெட் தனியாக போட்டதுனால என்ன ஆயிடுச்சு? ஒன்றாவது வேலைக்கால் வேணும். அப்போது உழைப்பிலேருந்து வெளியேற்றாமல் நீங்கள் அவனை அங்கே போய் உழைக்க சொல்லுங்கள். 60 வயசை தொட்டுட்டா இந்த 200 ரூபாயை ஊக்கத்தொகையை கொடுத்து வீட்டில் இருக்க வச்சுருங்க. அதுக்கு கீழே இருக்கிறவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உடல் வலிமைக்கு தக்க நாற்றை எடுத்து போடு, கொஞ்சம் வலிமையுடன் நடு, அப்படிதானே? அப்போ அந்த வேலையை செய்கிறதுக்கு பகுத்து பகுத்து நீங்கள் வேலை செஞ்சு உழைப்பை எந்த ஒரு அடிப்படைமை தம்பி, மனித அறிவாற்றல், மனித உடலாற்றல், இதை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தி பெருக்கி லாபத்தை ஈட்டுற நாடு தான் வாழும் வளர்மை ஒழிய, நீங்கள் சோம்பி உட்கார்ந்துருக்கிறதுக்கு காசு தர்ற நாடு எவ்வளோ நாளைக்கு நீங்கள் கொடுத்துருவேன்? 6,00,000 கோடி கடனை வச்சுக்கிட்டு அவன் 110 கோடிக்கு மேலே கடனை வச்சுக்கிட்டு நீ எத்தனை நாளைக்கு நீ வந்து நீ இலவ 100 நாள் வேலை திட்டு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்துட்டு பண்ணுவேன். இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் உழைப்பிலிருந்து வெளியேறேன், கொத்தனார் வேலைக்கு வர்றதில்லை, தச்சு வேலைக்கு வர்றதில்லை, இல்லை கம்பி கட்டுற வேலைக்கு வர்றதில்லை, களை எடுக்க வர்றதில்லை, கரும்பு வெட்ட வர்றதில்லை, வாழைக்கு தார் வெட்ட வர்றதில்லை, நாற்று நட வர்றதில்லை, ஆடு மாடு மேய்க்க எல்லா வேலையை விட்டு நான் வெளியேறின போது இந்த வேலைக்கான தேவை அப்படி இருக்குது, இந்த இடம் வெற்றிடாமல் இருக்குது, வேற ஆளும் வந்து நிறைச்சிருவேன், ஏன்னா தேவை இருக்குல்ல. அப்போ பீகாரி, குஜராத்தி, வட இந்தியமாக ஊப்பிக்காரன் எல்லாரும் வந்து உட்காந்துறான். உட்காரும் போது இப்போ அவன் என்னன்னா, வந்தபோது அவனுக்கு வேலை மட்டும் கொடுக்கல, அவனுக்கு குடும்ப அட்டை கொடுத்து வாக்குரிமையும் கொடுத்துரும், வாழ்றதுக்கு மட்டும் இடம் கொடுக்கல, வாக்குரிமையும் கொடுத்துரும். வாக்குரிமை கொடுக்கும்போது அவன் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் தீர்மானிக்க உயரத்துக்கு போயிட்டான்னா அப்போ நான் அடிமை தானே? இதானே இலங்கையில் நடந்தது, ஈழத்தில் நாங்கள் ஆட்சி விரட்டப்பட்டோம், இப்போ அதே நிலைமை வரும். இப்போ நீங்கள் கோவிச்செட்டிப்பாளையத்தில் வந்து தமிழன் தொழிற்சாலையில் தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதுன்னு வட இந்தியம் போராடுறான் பாருங்க. இது 500 பேராக இருந்தாலும் விட்டீங்க, 5000 பேராக இருந்தால் 50,000 பேர் ஆயிட்டான்னா அப்போ அந்த சிக்கலை நீங்கள் பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் நம்ம கட்சியிலேருந்து வேட்பாளர் நீங்கள் போட முடியாது, எனக்குன்னு இல்லை திமுகவே போட முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு செய்யணும். நீங்கள் வந்து நான் இலவசம் கொடுக்குறேன் இலவசம் கொடுக்குறேன், அதில் திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணுறதான் குன்றக்குடி அடிகளார் சொல்கிறதான், அதாவது ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, 60 நாள் பயிர்களை அடைந்து விட முடியாது, 60 நாள் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்ங்கிறது.
இல்ல இப்ப நீங்களே சொன்னீங்க, இப்ப இலவசமா நீங்க கொடுக்கிற பொருள்ல வந்து எனக்கு விலையில்லாம் அடிக்க நினைங்கிறீங்க, எனக்கு விலையில்லாம் மிதி வண்டிங்கிறீங்க, அந்த நிறுவனத்துல வாங்குறீங்களா அவரும் உங்களுக்கு விலையில்லாம கொடுத்துறாரு. அரசு வந்து பணம் கொடுக்குது, பணம் கொடுக்குது, அந்த பணம் எது? மக்களோட பணம். அந்த அதுல இழக்கிற பணத்தை எப்படி ஈடு கட்டுறீங்க? இப்ப வந்து நாடாளுமன்றத்துல வந்து நிர்மலா சீதாராமன் வந்து உண்மையை பேசுறதுனாலதான் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது அவங்ககிட்டே நமக்கு நிறைய கேள்வி இருக்கு. அவங்க வந்து நான் அஞ்சு விழுக்காடு போட்டேன், நீங்கள் வந்து அதை கூட்டிட்டீங்க, நான் வந்து இவ்வளவு தான் வரணும் அது வரணும், நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை ரெண்டு முறை குறைச்சிருக்கீங்க, ஏன் குறைக்கிறீங்கன்னு நான் ஒரு கேள்வி எழுப்புறேன் அவங்ககிட்ட, ஏன் குறைக்கிறீங்க? ஏன்னா மக்களை பாதிக்குது, மக்களை பாதிக்கும் போது ஏன் ஏற்றுனீங்க? மக்களை பாதிக்கும்னு தெரியாமல் நீ என்ன நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க? மக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாமல் யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரெண்டாவது முறை மக்கள் நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் சந்திக்காம ரெண்டு முறை பதவியில் இருக்கிறீங்க, மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறீங்க, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை இருக்குது? பெட்ரோல் விலைய நான் ரெண்டு முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சேங்கிறது ஏத்துனது யார்? ஏத்துனது யார்? ஒரு முறை குறைச்சிங்கல்ல, மறுபடியும் ஏன் ஏத்துனீங்க? எப்போ ஏற்றுனீங்க, எப்போ குறைச்சிங்க? தேர்தல் அஞ்சு மாநில தேர்தல் வரும்போது அதால் நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம், ஏன்னா மக்களை பாதிக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் செய்கிறீங்க அதை. ஆனால் எப்போ மக்களை பற்றி கவலை வருது? தேர்தல் வரும்போது, அஞ்சு மாநில தேர்தல் வரும்போது வருது, ஏன்னா நம்மளை தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு. அஞ்சு மாநிலங்களின் தேர்தலை நம்ம ரொம்ப தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அடுத்து வர 24 பாராளுமன்ற தேர்தலில் வெல்ல முடியாது. வேற ஒருத்தன்ட்டு ஆட்சி போயிடுச்சுன்னா நீங்கள் எதையோ பண்ணிக்கிட்டு படிச்சு அடிச்சு வருவீங்கல்ல மத்திய பாராளுமன்ற தேர்தலில், அது சிக்கலாயிரும். அப்போ அதனால மாநில அதிகாரம் இருக்கும்போது அங்கே தேர்தல் நடத்துறது எப்படி? மாநில அதிகாரம் வேறு தோட்டத்தில் இருக்கும்போது நம்ம பாராளுமன்றத்தில் வருவது கடினமாயிரும். தான் நீங்கள் உட்காந்து 200 மேற்பட்ட பொருளுக்கு விலையை குறைக்கிறீங்க. இது இது எப்படிப்பட்ட ஏமாற்றுன்னு பாருங்க. அப்போ இதுதான் சந்தர்ப்பவாதம், இதுதான் வந்து இது. இப்போ நீங்கள் எல்லா வரையும் எடுத்துகிட்டு போயிட்டு கெஞ்சனுங்கிறீங்க, நீங்கள் சொல்றீங்களா இணக்கமாக இருக்கணும், நயந்து போகணும். இல்ல அந்த மாதிரி சொல்றாங்கன்னு அதுதான் சொல்றேன், எல்லாருமே அதான சொல்றாங்க. நீங்க வந்து நயந்து போகணும், அனுசரிச்சு போகணும். ஏன் அனுசரிச்சு போகணும்னு? ஏன் அனுசரிச்சு போகணும்? இல்ல ஓன் காசா, பினான்ஸ் மினிஸ்டர் காசா, இல்ல பிரைம் மினிஸ்டர் காசா? ஏன் காசு? இப்ப இந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை பாருங்க நீங்க. ஜிஎஸ்டி தம்பி அண்ணாமலைக்கே கூட கேட்போம், அல்லது நிதியமைச்சுட்டே கேட்போம். எல்லா முறையும் நிதிநிலை அறிக்கையை நீங்கள் படிக்கிறீங்க, அதுக்கு இவ்வளோ கோடி கொடுத்தேன், இதுக்கு இவ்வளோ கோடி கொடுத்தேன், இவ்வளோ கொடுத்தேன். இதில் வந்து காடுகளை வளர்க்க, மரங்களை வளர்க்க அப்படின்னு சொல்கிறீங்க. நல்ல காற்றுக்கு, தூய காற்றுக்கு 3,500 கோடி, 4,000 கோடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, படிக்கிறீங்க. காற்றை எப்படி காசு கொடுத்து எங்கே வேண்டுவீங்க? இது ஏதாவது ஒரு அறிவார்ந்தவர்கள் செய்கிற செயலாக பாருங்க. தூய காற்று, நல்ல ஆக்சிஜன், அதை கொண்டு அதை வாங்குறதுக்கு, அதை வந்து உருவாக்குறதுக்கு பாருங்க, அதை உருவாக்குறதுக்கு 1,000 கோடி நிதி ஒதுக்கீடு அப்படின்னா வேடிக்கையா இல்லையா? காடுகளை மரங்களை எல்லாம் வெட்டி அழிச்சு விட்டு, காட்டை அழிச்சுட்டு ரோட்டை போடுறேன்டான்னு போட்டுவிட்டு, தூய காட்டுக்கு 4,000 கோடி, 4,500 கோடி இதுன்னா வேடிக்கையா இல்லையா? இந்த மாதிரி தான் இவங்க ஒவ்வொரு திட்டமும் இருக்குது. நீங்கள் இப்போ அந்த நிதிநிலை அறிக்கையில் ஆண்டுதோறும் இந்த சரக்கு மற்றும் சேவை வரியால் இவ்வளோ வருவாய் பெருக்கும் நாட்டுக்கு, முன்பு இருந்ததை விட இப்ப அதிகமா வந்திருக்கு. இந்த வருவாய் பெருக்கத்தை வச்சு எல்லா மாநிலங்களுக்கும் இவ்வளவு நிதியை நாங்கள் சமமா பங்கிட்டு கொடுக்குறோம். இல்லைன்னா இந்த நிதியை வச்சு மக்களுக்கு நலத்திட்டம் பாருங்க, கல்வி, குட் எஜுகேஷன், சிறந்த மருத்துவம், நல்ல பாதை, தடையற்ற மின்சாரம், தூய குடிநீர் விநியோகம், விளையாட்டு மேம்பாடு, இப்படி வேலை வாய்ப்பு பெருக்கம், இப்படி ஏதாவது ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கா? பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேனட் ஏரியல் வெஹிக்கல்.